அரப்பாளையம் ஊட்டி சாலையில் காவல் கண்காணிப்பாளரின் வாகனம் மோதி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீலகிரி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளராக சுந்தர வடிவேல் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவரது வாகனத்தில் அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் வந்ததாக தெரிகிறது. காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் இந்த வாகனத்தில் வரவில்லை. இந்த நிலையில் நேற்று மாலை மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் உள்ள கல்லார்தூரி பாலம் அருகே காவல் கண்காணிப்பாளர் வாகனம் வந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது காவல் கண்காணிப்பாளரின் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்களும் தூக்கி வீசப்பட்டதன் காரணமாக இரண்டு இளைஞர்களும் படுகாயம் அடைந்தனர். காவல் கண்காணிப்பாளர் வாகனத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து இருந்தது. இதுகுறித்து மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். இருசக்கர வாகனத்தில் எரிந்து கொண்டிருந்த தீ காருக்கு பரவாமல் இருக்கும் வகையில் தீயணைப்புத்துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர். விபத்தில் காயமடைந்த இரண்டு இளைஞர்களையும் அக்கம் பக்கம் இருந்தவர்கள் மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் படுகாயம் அடைந்த இளைஞர்கள் உதகையைச் சேர்ந்த அல்தாப் மற்றும் ஜுனைத் என்பதும் காவல் கண்காணிப்பாளரின் வாகனத்தை காவலர் ஒருவர் ஓட்டி வந்ததும் தெரிய வந்தது. இதனிடையே படுகாயம் அடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அல்தாப் என்ற இளைஞர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த ஜுனைத்திற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காவல் கண்காணிப்பாளர் வாகனம் மோதி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் கல்லார் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.